காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தி தனது தந்தையும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அது தொடர்பான தொகுப்பை பார்க்கலாம். அகில இந்திய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கட்சியை வலுப்படுத்தவும் தொண்டர்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தவும் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை ஒற்றுமை இந்தியா யாத்திரையை மேற்கொள்கிறார். அதற்கு முன்னதாக ராகுல் காந்தி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அவரின் தந்தையும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் சுற்றி வந்து மரியாதை செலுத்திய பின் நினைவிடத்தில் மரக்கன்றை நட்டார். தொடர்ந்து வீணை காயத்ரியின் இசையஞ்சலியில் கலந்து கொண்டு ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு நேராக அமர்ந்து நினைவிடத்தை நோக்கி அமைதியாக கண்மூடி தியானத்தில் ஈடுபட்டார். சுமார் 20 நிமிட தியானம் முடிந்த பின் மீண்டும் ஒருமுறை நினைவிடத்தை சுற்றி வந்து மரியாதை செலுத்தினார். ராகுல் காந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராகுல் வருகையொட்டி ராஜீவ்காந்தி நினைவிடம் செவ்வந்தி மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காவேரி, நர்மதா, கங்கை, கோதாவரி, யமுனா மற்றும் புனித மெக்காவில் இருந்து ஜம்ஜம் தண்ணீர், இயேசு ஞானஸ்தானம் செய்த ஜோர்தான் நதியில் எடுத்த புனித நீர் என 7 கலசங்களில் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், வெறுப்பு மற்றும் பிரிவினை அரசியலால் எனது தந்தையை இழந்தேன், அதற்காக என் அன்பான நாட்டையும் இழக்க மாட்டேன் என உருக்கமாக தெரிவித்துள்ளார். மேலும், அன்பு வெறுப்பை வெல்லும், நம்பிக்கை பயத்தை வெல்லும், அதே போல் ஒன்றாக நாம் வெல்லுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.